கட்டத்துல சைனா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இன்னைக்கு ஜின்களுக்கு இந்த தீனை எடுத்து சொல்ல போறேன். ஜின்கள் வர இருக்கிறாங்க, ஜின்களினுடைய ஒரு குழு வர இருக்கு, என்னோட உங்களை யாராவது வர்றீங்களா அப்படின்னு கேட்டவுடனே சாபாக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துச்சு. நம்ம ஜின்னை பார்க்க போவோம் வாங்கன்னு சொன்னால் யாராவது வருவாங்களா நம்ம இதில், வாங்க கொஞ்சம் அவங்க ஹசரத் இருக்கிறாங்க பார்த்துட்டு வருவோம், அந்த ஹாஜி அடிக்கிறாங்க பார்த்துட்டு வருவோம்னா நம்ம போவோம். இந்த ஜின்னை பார்த்துட்டு வருவோன்னு சொன்னால் என்ன ஆகும், நம்மையும் இவர் உண்மையிலே இவர் ஜின்னா இருப்பாரோ அப்படின்லாம் நினைக்கக்கூடிய சூழல் உருவாகிடும், ஒரு பயம் இருக்க தானே செய்யும். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரும் சொல்ல நான் வர்றேன் அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க ஒரு பகுதிக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள். இரவினுடைய நடுப்பகுதி ஒரு இடத்துல ஒரு கோடை கிழித்தார்கள், ஒரு கோடை கிழித்து அது சொன்னாங்க, இந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நீங்க என்ன செய்யக்கூடாது. ஹதீஸ்களில் தெளிவாக இருக்கிறது, இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, உங்களை கடந்து சிலர் செல்லுவார்கள், அப்படி செல்லும் பொழுது நீங்க அவங்களோட பேசாதீங்க, அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க, நீங்களும் பேசாதீங்க, நீங்களா போய் வாய் கொடுக்க கூடாது, எந்த பேச்சும் பேசக்கூடாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. ரொம்ப நேரம் கழித்து அவர்கள் வந்தாங்க, ரொம்ப நேரம் கழிச்சுதான் என்ன செஞ்சாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியா போயிட்டாங்களே, இருட்டா வேற இருக்கேன், அங்க இருள் சூழ்ந்து இருக்கு, ஏன்னா அந்த ஜின்கள்லாம் வந்து இறங்குறது அது இவங்களுக்கு தூரத்துல இருந்து தெரியுது, இருள் சூழ்ந்து வேற இருக்கிறது, அதுல வேற இந்த கருப்பு கருப்பா வந்து எல்லாம் இறங்குறாங்க, ரொம்ப பயமா இருக்கு, என்ன ஆயிடுச்சோ தெரியலையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம போயிருவோமா அப்படின்னு என்ன வருது. ரசூல்லா பாக்குற தன்னுடைய உயிரை பத்தி அவங்களுக்கு பயம் இல்லை, கண்மணி நாயகத்துக்கு ஏதாவது ஆகிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டு அதை நினைக்கும் பொழுது சலதான் சொல்றாங்க, எந்த காரணத்தை கொண்டும் இந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது, ஒரு கோடை போட்டு போயிட்டாங்க. நமக்கு பாருங்க, எல்லாம் ஹதீதனுடைய முன்மாதிரி. நம்முடைய குருநாதர் ஓதுலாலம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ஒரு முரீதுக்கு ஒரு கோடை போட்டு வச்சாங்க, இதை தாண்டி நீ வராதே. அவருடைய மகளை ஜின்கள் கடத்திட்டு போயிடுச்சு. அப்ப கோதுநாயத்திர இடத்துல வந்து முறையிட்ட போது நம்ம மௌலிதுல போதுறோம், எல்லாமே ஹதீதனுடைய அடிப்படையில் தெளிவுபடுத்தப்படுது. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல நில்லு, நீ கோடு போட்டு வச்சுக்கோ, ஜின்கள் கடந்து போகும் பொழுது அதுல கடைசியாக வரக்கூடிய ஜின்னு தான் அவன் தான் தலைவன், அவன் இடத்துல உன்னுடைய கோரிக்கையை வை, என்ன உன்னை யார் அனுப்புனான்னு சொன்னா நான் அனுப்புறேன்னு சொல். அப்ப அந்த பெண்ணு அந்த திருப்பி வந்ததுங்கிற வரலாறு நம்ம மௌலிதுல ஓதுறோம். இங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்லிட்டாங்க, எந்த காரணத்தை கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, வெளியில வந்துடக்கூடாது, அங்கே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்லிட்டாங்க. அதனால இவங்க போகையில ரொம்ப நேரம் கழித்து அவங்க என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்து அவங்களுக்கு நான் இப்படி இப்படி எல்லாம் பாடம் நடத்தினேன், மார்க்கத்தை எடுத்து நான் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.